நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாததால் மாணவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நீட் தேர்வால் மகனை பறிகொடுத்த தந்தையும் அதிகாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டையை அடுத்த குறிஞ்சி நகரைச் சேர்ந்த செல்வசேகர் மனைவியை பிரிந்து மகன் ஜெகதீஸ்வரனுடன் வாழ்ந்து வருகிறார். பல்லாவரத்தில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 12வது வகுப்பை 85% மதிப்பெண் பெற்று முடித்த ஜெகதீஸ்வரன் நீட் தேர்வுக்காக கடந்த 2 ஆண்டுகளாக படித்து வந்தார். பிரபல பயிற்சி மையத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டி படித்து வந்த அவர் இந்த முறை 400 மதிப்பெண் பெற்றிருந்தார். ஆனால் போதிய மதிப்பெண் இல்லாததால் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை. தனியார் கல்லூரியில் சேரவும் லட்சக்கணக்கில் பணம் இல்லாததால் அவர் மனம் உடைந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஒருமுறை நீட் எழுதுவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த ஜெகதீஸ்வரன் நேற்று தந்தை இல்லாத நேரத்தில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு எழுத வேண்டிய நிலைமையால் தனது மகனை பறிக்கொடுத்து விட்டதாக தந்தை செல்வசேகர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். என் பையன் 2 வாட்டி நீட் எழுதினான் சார், 2 வாட்டி மார்க் கம்மியாக எடுத்தான். நேற்று அவனுடைய பர்மிஷனோட தான் நான் ரிப்பீட்டே போட்டேன். முந்தாள் ஆன்லைன் அப்ளை பண்ணோம், நேற்று தான் பணம் கட்டணும். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இந்த ரிப்பீட்டை ஒழிச்சால் தான் எல்லா பசங்களும் நல்லா இருப்பாங்க. எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. பிளஸ் டூ படிப்பில் 85% மதிப்பெண் பெற்றதால் தானாகவே அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்திருக்க வேண்டிய ஜெகதீஸ்வரன் நீட் தேர்வு எழுத வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டதால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக அவரது நண்பர்கள் ஆவேசமாக கோரினர். குறைவான மதிப்பெண் பெற்றாலும் 25 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்றால் நீட் தேர்வு எதற்கு என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். வந்து ஜஸ்ட் பாஸ் நீட்டில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், 160 தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். நான் எங்கள் அப்பாவால் பொருளாதார அடிப்படையில் அவர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஒரு டீம்டு காலேஜில் வந்து 25 லட்சம் ரூபா கட்டி எனக்கு சேர்த்து விட்டார். எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய கூட இருந்த ஜெகதீஷு அவனால் 25 லட்சம் ரூபா கட்ட முடியல. இன்ஃபேக்ட் என்னோட அவன் நல்லா படிக்கிற பையன், என்னோட 2 அட்டம்லையும் மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு அவனால். அவனால் சேர முடியலன்னா இங்கே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குன்றது நான் சொல்கிறேன். அவன் 400 மார்க் இந்த அட்டம்ப்டில் அவனால் சேர முடியலன்னா அதுக்கு காரணம் எனக்கு புரியல. இந்த தேர்வை வச்சு என்ன தான் சாதிக்க போகிறீங்க? இன்னும் எத்தனை பசங்களை சாவடிக்க போகிறாருன்னு தெரியல. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற ஆள்றவங்க லட்ச லட்சமாக பணம் கட்ட தயாராக இருப்பவர்களுக்கு கிடைக்கும் மருத்துவக் கல்வி உண்மையிலேயே மக்கள் சேவை செய்ய ஆசைப்பட்ட ஜெகதீஸ்வரனுக்கு கிடைக்காமல் போய்விட்டதாக குமரி அவனது நண்பர்கள் நீட் தேர்வு வருவதற்கு முன் தமிழ்நாட்டில் படித்த டாக்டர்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களா என கோபத்துடன் வினவினர். இதனிடையே மகனை பறிக்கொடுத்த சோகத்தில் தவித்து வந்த தந்தை செல்வசேகரும் இன்று அதிகாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நன்கு படித்து போதிய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றும் பணம் இல்லாவிட்டால் மருத்துவம் படிக்க வழியில்லாத நிலையில் மகனும் தந்தையும் அடுத்தடுத்து உயிரை பறிக்கொடுத்த சோகம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.